சிலம்பாட்டமும் சேர்க்கப்பட்டிருக்கிறது என்பது நமக்கு இருக்கின்ற பெருமையாக நன்றியுணரோடு முதலமைச்சரை நினைவு கூறுகின்ற ஒரு நிகழ்வாக இந்த நிகழ்வை நான் பார்க்கின்றேன். ஆக அந்த வகையில் இன்றைக்கு உங்களை முழுமையாக இந்த பயிற்சியில ஈடுபடுத்தி கொண்டு இன்றைக்கு எங்களுடைய இளைஞனுடைய செயலாளர் பிறந்த நாளை முன்னிட்டு இன்றைக்கு இந்த போட்டியிலே கலந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர் அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்று திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அது கட்சி என்று அரசியல் கட்சி என்று சொல்வதை காட்டிலும் அது மக்களுக்கான இயக்கம் என்பதை ஒவ்வொரு நாளும் இந்த திராவிட மாடல் ஆட்சி அதை நிரூபித்துக் கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. ஆக அந்த வகையில் இன்றைக்கு இது போன்ற விளையாட்டு போட்டிகளே கலந்து கொண்டிருக்கின்ற உங்களை எல்லாம் மேம்படுத்த வேண்டும் என்கின்ற அந்த பணியிலே தான் இன்றைக்கு பல மாற்றங்களை விளையாட்டுத் துறையில் நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றார். விளையாட்டுத்துறை என்று வரும்பொழுது ஒவ்வொரு தொகுதிக்கும் ஒரு உள் விளையாட்டு அரங்கம் அமைக்கப்படும் என்கின்ற அந்த அறிவிப்பாக இருந்தாலும் தங்கம் தேடுதல் என்கின்ற அந்த திட்டத்தின் மூலமாக ஒலிம்பிக் வரை சென்று தங்கப்பதக்கம் பெறுகின்ற போட்டியாளர்களுக்கு முதல் பரிசை பெறுகின்ற போட்டியாளர்களுக்கு தங்கம் பரிசாக வழங்குவதாக இருந்தாலும் 3 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த பணத்தை வழங்குவதாக இருந்தாலும் வெள்ளி பதக்கம் என்று சொன்னால் 2 கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த பரிசாக இருந்தாலும் வெண்கலம் என்று போது 1 கோடி ரூபாய் பரிசு என்று நம்முடைய மாண்பும் முதலமைச்சர் அறிவித்திருக்கின்றார்கள். பிசினஸ் லோன் கொடுங்கன்னு பேங்க்குக்கு போனா பிசினஸ் பிளானை கொடுங்கன்னு அவங்க கேட்பாங்க. பிசினஸ் பிளான் பண்றது எப்படின்னு பிராக்டிக்கலா கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க. அதற்கண்டு ஏறத்தாழ ஒரு 25 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் இங்கே கூட நம்முடைய கலாநிதி வீராசி அம்மனினுடைய பேசும்போது கூட சொன்னார், முதலமைச்சர் அவர்கள் ஏறத்தாழ ஒரு 10 கோடி ரூபாய் வட சென்னைக்கென்று தனியாக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அதை இன்னும் 15 கோடி ரூபாய் உயர்த்த வேண்டும் என்கின்ற அந்த அறிவிப்பையும் அவர் வழங்கியிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது விளையாட்டுத் துறையின் மீது அந்த அளவுக்கு இன்றைக்கு அதிகப்படியாக கவனத்தை செலுத்துகின்ற அரசாங்கம் நம்மளுடைய தளபதி அவருடைய அரசாங்கம் வழங்கி கொண்டிருக்கின்றது. ஆக இதன் தொடர் தொடர்ச்சியாகத்தான் இன்றைக்கு இந்த போட்டியிலே கலந்து கொண்டு பரிசு பெற வருகை தந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டுமல்ல, எங்களை பொறுத்த வரைக்கும் ஏதோ முதல் பரிசு வாங்கணும் 2வது பரிசு வாங்கணும் என்பதை காட்டிலும் போட்டியில் பங்கு பெறுகின்ற அனைவருமே வெற்றி பெற்றவர்களாக கருதக்கூடியவர்கள் தான் நாங்கள் அனைவரும் என்கின்ற அந்த மகிழ்ச்சியோடு தான் இங்கே நாங்கள் வருகை தந்திருக்கின்றோம். தொடர்ந்து அண்ணன் தாயகம் கவி அவர்கள் இதுபோன நம்முடைய இளைஞனுடைய செயலாளருடைய பிறந்த நாளை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பாக கொண்டாட வேண்டும். ஏன்னா அவரும் இளைஞனிலிருந்து வந்தவர் தான், நானும் இளைஞனிலிருந்து வந்தவன் தான். ஆக அந்த வகையில் எங்களுக்கு அன்றைக்கு வழிகாட்டியாக இருந்தவர் நம்முடைய இயக்கத்தினுடைய தலைவர், அன்றைக்கு செயலாளராக இருந்த பொழுது. ஆக அந்த வகையில் அவருக்கு பிறகு நம்முடைய இளைஞனி செயலாளர்கள் எங்களை வழி நடத்தினார். வருகின்ற காலத்தில் இளைய சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக வழிநடத்த இருக்கின்ற நம்முடைய சேப்பாக்கம் திருவள்ளிக்கனுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு நம் அனைவரின் சார்பாக நம்முடைய பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்து அவர் பல்லாண்டு காலம் வாழ்க 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 என்று சொல்லி, வாழ்க தலைவர், வெல்க தமிழர், வளர்க திராவிட மாடல் ஆட்சி என்று சொல்லி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். பிசினஸ் லோன் கொடுங்கன்னு பேங்க்குக்கு போனா பிசினஸ் பிளானை கொடுங்கன்னு அவங்க கேட்பாங்க. பிசினஸ் பிளான் பண்றது எப்படின்னு பிராக்டிக்கலா கத்துக்கணுமா? ஃப்ரீடம் ஆப்பை உடனே டவுன்லோட் பண்ணுங்க.